ஆர் வாட்சிங் இந்தியா நியூஸ் தமிழ் டாட் காம். எல்லாருக்கும் வணக்கம். நான் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் சின்சாய் கே ஸ்ரீஹரிணி. என் பிரதர் பேர் சின்சாய் கே ஸ்ரீ விஷாகன். நாங்கள் குச்சப்படி இங்கிலீஷ் ஸ்கூலில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். நாங்கள் 6 வருஷமாக கராத்தே கற்றுருக்கோம். சைக்காண்டோ, கராத்தே, நெஞ்சா, குபுடோ, உஷு, ஜிஸ்டு, சிலம்பம், யோகா, இந்த மாதிரி நிறைய கலைகள் கற்றுருக்கோம். நாங்கள் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் கராத்தேல மலேசியா சிங்கப்பூர் போய் ஃபஸ்ட் மெடல் வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்கோம். எங்களோட ஆசை ஒலிம்பிக்கில் கலந்து கோல்டு மெடல் வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும். எங்கள் மாஸ்டர் பேர் மகாகுரு வி ஆர் எஸ் குமார். எங்கள் அகாடமி பேர் இன்டர்நேஷ்னல் விஆர்எஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். அகாடமி பேர் இன்டர்நேஷ்னல் விஆர்எஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி. என் பேர் சென்சாய் கே ஸ்ரீ விஷாகன். நான் குச்சப்படி இங்கிலீஷ் ஸ்கூலில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சார் ஒன்றும் இல்லை சார், தனித்தம்பி உங்களோட விருப்பம் என்னென்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன்? நீ என்ன ஆகணும் ஆசைப்படுறேன்? என்ன ஆகணும் ஆசைப்படுறேன்? ஒலிம்பிக்கில் வந்து நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்க. சார் நான் சொல்கிறேன், நீ என்ன ஆகணும் ஆசைப்படுறேன்? சார் படிப்பில் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. கராத்தேல ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ இப்போ இதுவரைக்கும் என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க? மலேசியா சிங்கப்பூர் போய் கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம். கேரளாவில் முகத்தாயில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம். சார் இப்போ 9 வயசுக்குள்ளே 200க்கு மேலே அவார்டு வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்களேன். இதுக்கெல்லாம் வந்து மாஸ்டர் தான் காரணம். வந்து பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து அவங்க போயிட்டுருக்காங்க. பஸ்ஸு விளையாட்டாக தான் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 200க்கு மேலே இது பண்ணி இப்போ 2 உலக சாதனை பண்ணியிருக்காங்க. இப்போ நேற்றி பார்த்திங்கன்னா கண்ணை கட்டிக்கிட்டு குறைஞ்ச டைமில் தற்காப்பு தலைவரோட ஆயுதத்தை 3 பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அது குறுகிய டைமில் 6 வெப்பன்ஸை பயன்படுத்தி நேற்றி உலக சாதனை பண்ணியிருக்காங்க. சார் இப்போ மலேசியாவில் நடைபெற்ற வந்து கராத்தே சாம்பியன் அனுபவங்களை பற்றி சொல்லுங்க. ஃபஸ்ட்டு வந்து வெளிநாட்டு போகிறதுக்கு யோசித்தாங்க எப்படி இருக்குமோ இதுன்னு. அப்புறம் அங்கே போனோன்னா அவங்களுக்கு வந்து நல்லா இதாகிடுச்சு, பழகிட்டு நல்லா டஃப்பாக இருந்துச்சு, நல்லா இது பண்ணி நல்லா வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் சிங்கப்பூர் போனோம், அதே இதனால எங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரியல. இந்த வில் மெடல் ரெக்கார்டு 2 அவார்டு வாங்கியிருக்கீங்க சார், அதை பற்றி சொல்லுங்களேன். இவங்களோட சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையும் வந்து அவங்க இது சரிபார்த்து இவங்க வந்து வேர்டிலே 6 வயசுலேயும் 8 வயசுலேயும் 2 பிளாக் பெல்ட் வாங்கி இவங்க தான் வந்து சாதனை செஞ்சுருக்காங்கன்னு அவங்க வந்து இது பண்ணி இது வேர்ல்டு ரெக்கார்டு இது கொடுத்துருக்காங்க. கலாம் புக் அவார்டு பற்றி சொல்லுவாங்க. அதே இதுக்கு வந்து அவங்க கலாம் புக் அவார்டும் கொடுத்துருக்காங்க. நேற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வந்து இவங்க 6 வெப்பன்ஸை இது பண்ணதுனால இதுவும் இவங்க கண்ணை கட்டி இது பண்ணதுனால அதுக்கு வந்து புக் ஆஃப் ரெக்கார்டும் ப்ளஸ்ஸு வந்து டாக்டரேட்டு இதுவும் கொடுத்துருக்காங்க. இது தற்காப்பு கலைகள் மேலே எப்படி இவங்களுக்கு ஆசை வந்துச்சு, இல்லை உங்களுடைய ஆசையை இவங்க மேலே தெரிஞ்சுங்களா சார்? இல்லை இவங்களுக்கு வந்து நாங்கள் சும்மா ஸ்விம்மிங்கு இதெல்லாம் நாங்கள் போட்டு பார்த்தோம், அதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா ஒரு இதாக தான் விளையாட்டாக தான் போனாங்க. அப்புறம் அவங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இதை எல்லாம் அப்படியே இதாகிட்டாங்க. இப்போ வந்து பிளாக் பெல்ட்டு, ப்ளூ பெல்ட்டு, ப்ரௌன் பெல்ட்டுன்றாங்க, அதுனா என்ன, அதோட கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதுதான் நீங்கள் சொல்லுங்கள் சார், பிளாக் பெல்ட், ப்ளூ பெல்ட்லாம் எந்தெந்த லெவலில் எப்படி வாங்கணும் நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று ஸ்டாண்டர்ட் மாதிரி கற்றுக்கிறது தான் பிளாக் பெல்ட், ப்ளூ பெல்ட் எல்லாம். அது உங்களுக்கு கரெக்டாக ஸ்டாண்டர்ட் உங்களுடைய அனுபவம் என்ன, எப்படி படிக்கிறீங்க?
நாங்கள் என்ன எக்ஸாம் வேணாலும் அட்டன் பண்ணுவோம், ப்ரைவேட் எக்ஸாம் கூட அட்டன் பண்ணுவோம். நல்லா படிக்கிறேன். வேறு கட்டுற போட்டி, கதை போட்டி வேறு எதுவும் பண்ணுறீங்களா? என்ன படிப்பு நான் சொல்கிறேன் சார், படிப்பு வந்து ரொம்ப பிரிச்சுக்கிட்டோம். அவங்க ஸ்போர்ட்ஸ் அவங்க பார்ப்பாங்கன்னா படிப்பை நான் பார்ப்பேன். படிப்பில் வந்து அவங்க எல்லாத்துலேயுமே வின் பண்ணுவாங்க, கிளாஸ் டாப்பர் தான் எதுவுமே. அதுமாரி ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால் கூட அதில் அட்டன் பண்ணுவோம். இந்த கராத்தேக்கு போகிறதுனால இதுவும் எங்களுக்கு மேனேஜ் பண்ணுறது, அதாவது வீக்கில் 3 days போவாங்க, புதன்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் போவாங்க. அந்த புதன்கிழமையில் சனிக்கிழமை மோஸ்ட்லி லீவ் வந்தாலும் புதன்கிழமையில் ஸ்கூல் இருக்கும். 7:30 தான் வீட்டுக்கு வருவாங்க, 8:40 ஸ்கூலு. நாங்கள் அதுக்குள்ளே இவங்களுக்கு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன், வந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது, ஃபாஸ்ட்டாக கிளம்புவாங்க. ஆனால் அதுமாரி டோர்னமெண்ட் போகிற டைமில் எங்களுக்கு எக்ஸாம் இருந்ததுன்னா அப்போ கொஞ்சம் நாங்கள் இதாகவும், ஆனால் அந்த டைமில் டீச்சர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னென்ன வேணும்னு நான் கேட்டு போய் திரும்ப நாங்கள் ஸ்பெஷலாக போய் கேட்கும் போது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை இருக்காது. இவங்களுக்கும் அந்த படிப்பில் டல் ஆனதே கிடையாது, நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நிறைய ப்ரைவேட் எக்ஸாம் எழுதுனா எல்லாத்துலேயுமே டாப்பு தான், எதுலேயுமே குறைச்சி வாங்கினதே கிடையாது. இந்த ரெண்டுத்தையும் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம். எங்களோட இது என்னென்னா, ஹரிணி வந்து அவள் கார்டியாலஜிஸ்ட் ஆகணுங்கிறது அவளோட விருப்பம். என்ன அவளுக்குன்னா, அவள் தாத்தா ரொம்ப பிடிக்கும், அதை டெக்குன்னு இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்கில். அப்போ அவள் வந்து அதை கேட்கும் போது, நான் வந்து கார்டியாலஜிஸ்டாக இருந்தா அது என்னன்னு அவள் சின்ன பிள்ளை அவளுக்கு தெரியல, அப்போ கேட்டால் என்ன ஆச்சுன்னு, இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்குன்னு அது என்னானே தெரியாத வயசில் இப்போ புரிஞ்சுக்கிட்டா. புரிஞ்சுக்கிட்டு சொல்லும் போது நானும் கார்டியாலஜிஸ்ட் ஆகணும், அதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும், எங்கள் தாத்தாவை இது பண்ண மாதிரி நிறைய தாத்தாவை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ளே வந்துச்சு. அதனால் அவளுக்காக நிறைய படிக்கிறாள், நிறைய நான் படிக்கணும், எனக்கு இது ஒரு இது தனியாக இருந்தாலும் நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாள். அப்புறம் இது இவ வந்து படிக்க நான் அனுப்பணும்னா வெளியில தான் போகணும், அவளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் அவளுக்கு வேணும்னா அவள் இந்த மாதிரி இதில் கராத்தே கற்றுக்கணும்னு நாங்கள் நிறைய சொல்லும் போது அவள் அதை எடுத்து புரிஞ்சுக்கிட்டா, இப்போ அதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி விஷாகன் பார்த்தீங்கன்னா, அவருக்கு நிறைய டக்கு டக்குன்னு புரிஞ்சிக்கிற பவர் நிறைய அவருக்கு இருக்கு. அதனால அவர் என்ன சொல்கிறோம், நான் ஐஏஎஸ் ஆகணுங்கிறது என்னோட எய்ம், நான் ஆவேன் கண்டிப்பாக. அதுக்கு நான் என்ன என் சைடில் படிப்புக்கான இது எல்லாம் தர, அவங்க ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான இது அவங்க அப்பா தராங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் எஃபெக்ட் போடுறதுனால கண்டிப்பாக இவங்க ரெண்டுத்துலேயும் அச்சு பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறதுல எங்களோட நம்பிக்கை இருக்கு. வெளிநாட்டுல நடக்கிற கராத்தே ஃபங்க்ஷனுக்கும் இங்க நடக்கிற கராத்தே ஃபங்க்ஷனுக்கும் எப்படி சார் சிஸ்டம் எப்படி இருக்கு? அது வந்து சார் நாங்க ஃபர்ஸ்டே நாங்க இந்த லெவல்ல தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப பாக்கும்போது பெருசா எங்களுக்கு ஒண்ணு தெரியல, சாதாரணமா போய் எல்லாத்தையும் இவங்க மேனேஜ் பண்றதை பாத்தீங்கன்னா நாங்க பயந்துட்டு போற அளவுக்கு அவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது. ஈஸியா போயிட்டு ஈஸியா ஃபைட் பண்ணிட்டு ஈஸியா வருவாங்க. என்னம்மா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணுறேன்னு அம்மாவா நான் பின்னாடி இருந்து பார்க்கும்போது எனக்கு அழுகையெல்லாம் வந்திருக்கு. ஆனால் அது அவங்க எந்த விதத்துலையும் அதை அவங்களை பாதித்ததே கிடையாது, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டாங்க. இங்கே கற்றுக்கிட்டுறதுக்கோ நாங்கள் அங்கே போய் கற்றுக்கிட்டதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்களோட அணுகுமுறை எல்லாமே வேறு. ஸோ இவங்க அதை பார்க்கும்போது நிறைய கற்றுக்குறாங்க. இங்கே ஏ மாஸ்டர் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அவங்க மாஸ்டர் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க, ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்க. நான் பயந்தேன் தான், ஏன்னா அங்கே போகும்போது அவங்களோட டஃப் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும், இவங்க ஏஜ் வேற கம்மி. போடும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க வெயிட் கேட்டகரியில் ஏஜ் கேட்டகரி மாறும், அப்போ வெயிட்ல இவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்கன்னா கூட தான் வருவாங்க. ஆனால் எதுக்குமே இவங்க சலிச்சுக்கிட்டதே கிடையாது, எதிர்த்து நின்று போராடி இருக்காங்க. கட்டாக பண்ணுறதை விட இந்த கும்பிட்டு இங்கே ஃபைட்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து அவங்களோட இது எந்த அளவுக்கு இருக்கோ நான் சொல்லுவேன். ஏம்மா நீ அப்படி பயப்படுற, எனக்கு முன்னாடி இருக்கிறோம் என்ன மாதிரி கற்றுக்கிட்டவர் தான், நான் அவரை விட ஒரு படி மேலே தான் கற்றுக்கிட்டதான் நினச்சிக்கிட்டு தான் எங்கள் மாஸ்டர் எங்களை இறங்க சொல்லியிருக்காங்க, நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி தான் இறங்குனாங்க. அது ரொம்ப எங்களுக்கு பெருமையாக தான் இருக்கு, அதுக்காக பயந்ததே கிடையாது. ஆனால் கற்றுக்குறாங்க ஒவ்வொரு ஸ்டேட். இந்த சிங்கப்பூரில் போய் உன்னை கற்றுக்கிட்டாங்களா, மலேசியாவில் உன்னை கற்றுக்கிட்டாங்க, அதே தான் சொல்லுவேன். அடுத்த கண்ட்ரி போகும்போது இன்னொரு இதை உன்னை கற்றுக்க போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு பேசிக் கராத்தே நீங்கள் கற்றுக்கிட்டு வரீங்க. பயந்தம்னா எதுவுமே கிடையாது. அவங்க எனக்கு சொல்கிற அட்வைஸ், நீ பயப்படாதம்மா, பயந்தா எங்களுக்கு எதுவுமே கிடையாது, மாஸ்டர் சொல்லியிருக்காங்க நாங்கள் பயப்பட மாட்டோம். இப்போ வரைக்கும் அவங்க பயந்தது கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் கற்றுக்கிட்டு வராங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வாங்கின அவார்ட்லேயே உங்களை பெருமைப்பட வச்சது எது? பெருமைப்பட வச்சதுன்னா சார், நிறைய கராத்தே இவங்க போயிருக்காங்க, ஸோ எல்லாமே வாங்கியிருக்காங்க, கராத்தையில நிறைய அச்சு பண்ணியிருக்காங்க. ஷார்ட் பீரியட்ல மூத்தாயின்னு ஒன்று கற்றுக்கிட்டாங்க, அது ஃபைட்டிங். அதுக்காக நாங்கள் கேரளாவுக்கு போனோம். அப்போ நான் மாஸ்டர்கிட்ட கேட்டேன், அது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல கற்றுருக்கோமே நம்ம கூட்டிட்டு போறோமேன்னு, நீங்க பயப்படாம வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, பசங்களை கேட்டேன் அதே சேமாக தான் சொன்னாங்க. என்ன இது இந்த கராத்தே மாதிரிதாம, அதுவும் நான் இது பண்ணுறேன். ஆனால் அங்கே போனால் மூத்தாயிங்கிறது ஆப்போசிட் ஆப்போசிட் பாரு, டைரெக்டாக எங்கே வேணாலும் அடிப்படும், எப்படி வேணாலும் இது பண்ணும். அதில் போயுமே வின் பண்ணிட்டு வந்தாங்க. நான் நினச்சேன் இதை வின் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஏன்னா கராத்தையில 2 வயசுலேருந்து போட்டிருக்கோம், அதில் உள்ள நுணுக்கம்லாம் என்னன்னு தெரியணும். மோதாங்கிறது அவங்களுக்கு என்னன்னே தெரியாது.
ஆனா அதுலயும் இவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாங்க, செகண்ட் பிரைஸ் வாங்கினாங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவங்களுக்கு எதுல இறக்கி விட்டாலும் என்னால பண்ண முடியுங்கிற அந்த செல்ஃப் கான்பிடென்ட் இருக்கு. ஸோ அவங்க அந்த பிரைஸை வாங்கிட்டாங்க, அதுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் வாங்கலைனாலும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஷார்ட் பீரியடில் போயிருக்கோம், வாங்கலைன்னா ஏமாந்தாலும் தான். ஆனால் இதில் ஜெயிச்சிட்டாங்களே, அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ என்னென்னா 9 வயசுல 200 அவார்டு வாங்கியிருக்கீங்க, இதுக்கான ஸ்பான்சர்ஷிப்பு செலவுலாம் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? அது நாங்கள் தான் பண்ணிக்கிறோம். ஒரு இந்த இதுவும் சப்போர்ட், கவர்மெண்ட் சப்போர்ட்டு எதுவும் கிடையாது. எங்களோட இது சொந்த இதில் தான் நாங்கள் பண்ணிக்கிறோம். இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட்னா நீங்கள் எதை சார் சொல்கிறீங்க? நீங்கள் இப்போ புதுச்சேரி காரைக்கால் அதை சொல்கிறீங்களா? இப்படி புதுச்சேரி காரைக்காலில் தலைவர்கள் எப்படி உங்களுக்கு எப்படி சொல்கிறீங்க? இல்லை அந்த இதை போகல. இல்லை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் அவங்க ரொம்ப ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்கறது கிடையாது. அங்கே வந்து எங்கள் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேடியமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இது கிடையாது. அதனால் அந்த இது எல்லாமே நாங்களே இவங்கன்னு கிடையாது, எல்லாருமே அவங்கவுங்க தான் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப ஒரு இது கிடையாது. இப்போ நீங்கள் வாங்கின அவார்ட்லேயே வந்து பெருமைப்பட வச்சது, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, ஒரு வித்தியாசமாக கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஃபைனலில் உழைப்பு மூலமாக வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதான் சார், அந்த மூத்தாய் தான் நினைக்கிறோம். அந்த இது ஷார்ட் பீரியடில் கற்றுக்கிட்டு என் பசங்களுக்கும் இதை பயந்துக்கிற அளவுக்கு இல்லை, எல்லாத்தையும் தைரியமாக இறங்குறாங்கிற நம்பிக்கை கொடுத்தது அந்த இது. அது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் நாங்கள் போனோம். ஏன்னா ஒரு மாஸ்டர் வந்து நீங்கள் வாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் இது இல்லை அப்படின்னு இருந்தார். நான் அங்கே இது இறங்குற வரைக்கும் நான் இதாகல, சரி ஏதோ இதாக போகுது. ஏன்னா 2-3 இது வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு இதெல்லாம் கொஞ்சம் மூக்கிலலாம் ரத்தம் வந்துச்சு, விழுந்து ரத்தம் வந்ததுனால ரொம்ப யோசித்தோம். என்னடா அது அதிக, அவர் வந்து ஒரு 10 டேஸ் தான் ட்ரைனிங்கே கொடுத்துருப்பாரு. அது வந்து அவங்களுக்கு ஏறி இருக்குமா எங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு செகண்ட் வாங்கினது நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறோம். இது யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே, அவங்க வந்து இப்போ நான் வில் மெடல் நான் வாங்கின இது பார்த்துக்கிட்டு நாங்கள் கேட்டிருந்தோம், இந்த மாதிரி ரெக்கார்டு பண்ணுறோம், பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இந்த குறைஞ்ச டைமில் நாங்கள் பண்ணுறோன்னொன்று அவங்க வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோலாம் நீங்கள் பண்ணி காமிங்க அப்படின்னாங்க. ரெண்டுத்தையும் பண்ணி காமிச்சோன்னே சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, நேற்று மேடே கொஞ்சம் ரொம்ப சின்னது இதுதான், அதிலே ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் குறைஞ்ச டைமில் போட்டு ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்காங்க. ஜி, எதுவும் வேறு எதுவும் கேள்வி கேட்குறோமா? Like, share and subscribe to IndiaNewsTamil.com.